ஹாப்பியா இருப்பாரு நீங்க சொன்ன பதில பார்த்து. அடுத்து வந்து ஒரு ஃபன்னியான க்வெஸ்சன், நமக்கு தெரியும் நம்ம நினைக்கலாம் பட் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு அவசியமான ஒரு க்வெஸ்சனா இருக்கும். மீச தாடி வளர்றதுக்கு ஏதாவது முத்ராஸ் இருக்கா சார்? அவசியம்தான், ரொம்ப அவசியமான ஒரு முத்ரா தான். முடி வளர்வதற்கு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இந்த ஆண்ட்ரோஜன் அதிகமா இருக்கணும், அப்பதான் வந்து முடி வளருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்முடைய சுரப்பி சீர் முத்திரைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, உங்களுடைய கை விரல்ல இப்படி வச்சு, அதாவது ஆண் தன்மையோ பெண் தன்மையோ அந்தந்த உடம்புல என்ன உறுப்புகள் இருக்குதோ அந்த உறுப்புகளுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான அந்த ஹார்மோனை தூண்டக்கூடியது இந்த சுரப்பி சீர் முத்திரைன்னு சொல்றோம். இது செய்ய முடியலைன்னா அந்த கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பெண் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முடி சரியா வளராம இருக்கிறது, அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு முடி வளர்றது முகத்துல, ஆண்களுக்கு வந்து முகத்துல முடி வளராம இருக்கிறது, அதே மாதிரி ஆண்களுக்கு மார்பகம் வளர்றது பெண்களுக்கு வளராம இருக்கிறது, இந்த மாதிரியான, ஆனால் ஆண் தன்மையோடு இருப்பாங்க பெண் தன்மையோடு இருப்பாங்க, அந்த உறுப்புகளினுடைய சரியான வளர்ச்சி இல்லாமல் இருப்பது இந்த சுரப்பிகளினுடைய கோளாறு. இப்போ அதுக்கு வந்து இந்த சுரப்பி சீர் முத்திரை பாருங்க, இப்படி வச்சு அது மேலே வந்து இந்த ரெண்டு விரலையும் இப்படி வச்சு பெருவரில் மேலே வைக்கணும், ரெண்டு கையிலையும் செய்யணும். இப்படி இந்த முத்திரை செய்ய முடியல அப்படின்னா நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஜன் கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இது தீர்வு அப்படின்னா இது தினந்தோறும் செஞ்சுட்டு வர்றது தான் தீர்வு. தனிப்பட்ட அப்புறம் முடிக்கு தனியா முத்திரை அப்படின்றதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அது வந்து என்னென்ன அறிகுறிகளோ அதுக்கு தான் தீர்வாக இருக்குமே தவிர, அடிப்படையில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்னு சொல்றோம் இல்லையா, அந்த அடிப்படையான தத்துவத்துக்கான தீர்வு அப்படின்னா இதுதான் தீர்வு, சுரப்பி சீர் முத்திரை. சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.